ஹாய் விவர்ஸ், இன்னைக்கு டிசம்பர் 8 மௌனரகம் சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே ருக்மணி வந்து ஐயோ சக்தி வீட்டில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஆர்வமாக இருக்கும்போது அங்கே ஸ்ருதி வராங்க. ஸ்ருதி வந்து அங்கே நடந்தது எல்லாத்தையுமே சொல்லி சொல்லி செமையாக இவங்கெல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இனிமேல் வருண் சரியாக வாய்ப்பே இல்லை, சக்தி இப்படி பின்னாடியே சுற்றிட்டு இருக்க வேண்டியதாக, ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளோ ஆட்டம் போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்கெல்லாம் ஜாலியாக அதை வந்து கேட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே நாங்கள்னா இங்கே வந்து வருண்க்கு வந்து ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்குது, சக்தி வெளியில் நிற்கிறாங்க. இப்போ ஸ்ருதியும் காதம்பரியும் வேணும்னே சக்தியை வெறுப்பேற்றணுங்கிறதுக்காக அங்கே வர்றாங்க. நீ என்ன இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னே ஸ்ருதி கேட்குறாங்க. என்னம்மா நீ இப்படி கேட்குற, அவளால் தான் உள்ளே போக முடியாதுல்லன்னொடனே காதம்பரி என்ன சொல்கிறாங்கன்னா, என்னடி இவ்வளோ பெரிய கதவு இருக்குது இவளால் உள்ளே போக முடியாதா அப்படின்னோடனே சக்தி கேட்குறாங்க. இப்போ என்ன எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னோடனே, இல்லை பாவம் நீயே கவலையாக இருப்பேன், உனக்கு ஆறுதல் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன்னொடனே சக்தி சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் நம்பிட்டேன், எனக்கு தெரியும் நான் இங்கே நின்று எப்படி கஷ்டப்படுறேன்னு பார்த்து ரசிக்க தானே வந்தீங்க, பார்த்துட்டிங்கள கிளம்புங்க அப்படின்னோடனே அப்போனே காதம்பரி சொல்கிறாங்க, நீயும் அவன் கூட இருக்கான்னு சொல்லிட்டு எவ்வளோ ஆட்டம் போட்ட, இனிமேல் அவன் சரியாகவே மாட்டான், நீ தனியாகவே இருந்து இப்படி தான் கஷ்டப்பட போகிற அப்படின்னு. ஸ்ருதி வேற, உனக்கு கல்யாணத்தப்பமே தெரியும்ல இவனுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு, அப்போவே நீ போயிருக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ சக்தி என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அவர் கண்டிப்பாக சரியாகும், பழையபடி நான் என் லைஃப்பை வந்து சந்தோஷமாக நான் வாழ்வேன், அதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க அப்படின்னோடனே, இங்கே பாரு உனக்கு ரொம்ப தான் நம்பிக்கை அப்படிங்கிற மாதிரி இவங்க கிண்டலாக பேசிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இங்கே வீட்டில் என்ன ஆகுதுன்னா, மனோகரும் தருணும் சக்தியும் வருணையும் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ஸ்ருதி வந்து டீ கொடுக்குற காஃபி கொடுக்குறாங்க. அப்போனே தருண் வந்து சொல்கிறாரு, எங்களுக்கெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு, அப்போ நான் காஃபி போட போகிறேன் உங்களுக்கு வேணுமானோடனே மனோகர் ஆமாங்கிறாரு. அப்புறமா இவங்க ரெண்டு பேரும் சாப்பிடாமே காலையில் கிளம்புறாங்க. அப்போவும் ஸ்ருதி வந்து மதியானம் உங்களுக்கு ஸ்பெஷலாக ஏதாச்சும் செஞ்சு வைக்கவானோடனே இப்போ தருண் வந்து திட்டுறாரு, என்ன சக்தி இல்லைன்னொடனே அந்த வேலையில் நீ செஞ்சு நல்ல பேர் வாங்கிடலான்னு பார்க்குறியா, அது உன்னால் முடியவே முடியாது அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு அவங்க ரெண்டு பேருமா கிளம்பிடுறாங்க. இப்போ ஸ்ருதி என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே ருக்மணிக்கு கால் பண்ணி திட்டுறாங்க, நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க, நம்ம இன்றைக்கி போய் கஸ்தூரி ஆண்டியை வீட்டு கூட்டிகிட்டு வரணும்னு பிளான் பண்ணோம்ல, என்ன ஆச்சு கடைசி நேரத்தில் என்ன கிராண்ட்மா இப்படி சொதப்புறீங்கன்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. ருக்மணி என்ன சொல்கிறாங்கன்னா, கொஞ்சம் பொறுமையாக ரெடி, இவள் எப்போ அங்கே போவா, அவன் அந்த வீட்டில் இருக்கிறவ எப்போ வெளியில் போவான்லாம் நான் விசாரிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே வந்து வருண்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கிற டாக்டர் வருண்கிட்ட கேட்குறாரு, அன்றைக்கி ஸ்கூலில் என்ன நடந்துச்சுன்னு சொன்னால் தான் எங்களால் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும், என்ன நடந்துச்சுன்னு கேட்கும்போது வருண் என்ன சொல்கிறாருன்னா, என்னால் சக்திக்கு எதனாச்சும் ஆயிருமோ எனக்கு பயமாக இருக்குது, எங்கள் அம்மாவும் இந்த மாதிரி தீ பிடிச்சி தான் இறந்தாங்க, இப்போ வந்து சக்திக்கு அந்த மாதிரி என்ன அன்றைக்கு பாதி தீ பிடிச்சிருச்சு நான் பார்த்தேன், அதே மாதிரி அவளுக்கு எதனாச்சும் ஆயிருமோன்னு எனக்கு தோணுது, அதனால் அவளை என்னை விட்டுட்டு போக சொல்லிடுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த டாக்டர்கிட்ட சொன்னோடனே இப்போ அவர் வந்து அதை பற்றி சக்திக்கிட்ட பேசுகிறாரு, அவனுக்கு கவலை எல்லாமே உனக்கு எதனாச்சும் ஆயிருமோ அப்படின்னா அதை கடந்து அவன் வந்து இப்போ ஒன்றும் இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு வரணும், அதுக்கு எங்களோட மெடிசன் ஹெல்ப் பண்ணும், நீ கவலைப்படாமல் இருமா அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்கிறாரு. அதோட என்னோட எபிசோட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.